ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. ஒரு வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சூப்பரான ஐடி கம்பெனியிலேருந்து அசன்சர் ஒரு ஃபாரின் கம்பெனிங்க. இங்கேருந்து நீங்கள் எந்த பாஸ்டவுட்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷருக்கே சூப்பரான சேலரிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன் சைட்டுக்கு வெளிநாடு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் வரும். டேரெக்டாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகே, அசன்சரோட அஃபிஷியல் இந்தியா கெரியர் பேஜில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அன்ஆத்தரைஸ்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் அவங்க வெப்சைட்டில் தான். ஸோ நீங்கள் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துர்லாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் என்ன அப்படின்னா பேக்குடு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ரோல் தான். உங்களை ஹையர் பண்ணிட்டு அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ரோலை ஷார்ட்டை பிஏடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அசன்சரை பொறுத்தவரையும் இந்தியாவில் நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. இந்த ஜாப் டைப் அண்ட் ஃபுல் டைமில் வந்து இந்த லொக்கேஷன்ஸ்லேயுமே வேகன்சிஸ் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா சென்னையில்னா கோயம்புத்தூரில் நீங்கள் ப்ளேஸ் ஆவீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ஃப்ரெஷர் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சேலரி பாருங்கள், வருஷத்துக்கு 4,60,000 ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட்டு மந்த் சேலரி. ஓகே, ஸோ பொதுவாக இந்த அசன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டவுட்ஸ் தான் இது தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இதில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த பாஸ்டவுட்ஸ் வேணால் மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிடெக் எம்இஎம்டெக் இவங்களுக்கு. இன்னொரு போஸ்ட் இருக்குது, அதில் இந்த பிபிடெக் இல்லாமல் மற்ற டிகிரிஸ்க்கும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பிஏடிஏ போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட்ஸ் பாருங்கள். எனி இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் டில் 2024 வரையும் நீங்கள் எந்த பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது 2010 2009 2013 எதுவோ அதிலிருந்து 2024 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா? இது அப்போனா இது எவ்வளோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். மினிமம் கிரிட்டீரியா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஆல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் ஆஃப் பிபிடெக் எம்இஎம்டெக் எம்இஎம்டெக் இல்லை பிபிடெக்கில் நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஐடிக்கு ரிலேட்டடாக இல்லாத சிவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் எம்சிஏ எம்எஸ்சியில் வந்து சிஎஸ்ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டேட்டா சயின்ஸ் சிஎஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கணும். பிபிடெக்னா ஆல் பிரான்ச்சஸ், எம்சிஏ எம்எஸ்சியில் இந்த பிரான்ச்சஸ் மட்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆக்டிவ் பிளாக் கிளாக்ஸ் இருக்கக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 23 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான ட்ரைவ் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக இந்த இடத்துல அப்ளை நவு டேப் இருக்குது, இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு போங்க. இதில் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. கோடிங் அசஸ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு கோடிங் ரிலேட்டடாக 2 கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. C++.NET ஜாவா பைத்தான் இந்த 5 ஏதாவது 1 நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட், அதாவது உங்களோட இங்கிலீஷை பரிசோதிக்கிறது மாதிரி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற டேப்பை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள போஸ்ட்டு பிபிடெக் எம்இஎம்டெக் பிசிஏ அந்த மாதிரி, சாரி எம்சிஏ எம்எஸ்சி உள்ளவங்களுக்கு. இதே அசன்சர்லேருந்து எஸ்ஏஎஸ்ஏ அதாவது சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்டுங்கிற ரோல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், கோயம்புத்தூர் அப்புறம் சென்னை லொக்கேஷனில் இருக்குது. சேலரி கொஞ்சம் கம்மி, ஒரு 30,000-35,000 இருக்கும். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா நான் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் இல்லாதவங்க, அதாவது பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிஏ பிகாம் இது போன்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிபிடெக் எம்இஎம்டெக் எம்சிஏ எம்எஸ்சி இல்லாமல் மீதி உள்ளவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் எனி இயர் பாஸ்ட் அவுட் டில் 2024 2024 வரையும் அதுக்கு முன்னாடி எந்த பாஸ்ட் அவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக ப்ராசஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்களேன். ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா
ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங்கு, செக்யூரிட்டி, அப்புறம் வந்து சூடோ கோடு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பாருங்கள், அசஞ்சர் இந்த போஸ்ட்டுன்னு போட்டு இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ், சாரி மேபி எக்ஸாமினேஷன், எக்ஸாம் ப்ராசஸ், சூடோ கோட்னா என்ன, எல்லாமே நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். பட் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் கோடிங் இருக்காது, இந்த நான் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இதுக்கு தான் கோடிங் இருக்கும். இதுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்குன்னு அசஞ்சரில் ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.